$2 லட்சம் அமெரிக்கன் கடத்தோட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஃபெடரிக் டியூடர் ஒரு வருஷமும் $2 லட்சம் அமெரிக்கன் லாபம் மட்டுமே இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 49 வருஷம் தொடர்ந்து சம்பாதிச்சிருக்காரு. 1834 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் மேலே, அவர் வந்துட்டு மெடிக்கல் பர்பஸ் அப்படின்னு ஐஸை வாங்கி பர்சனல் யூஸ்க்கு வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் மேலே கேஸ் போட்டு அவர் இதுக்காக சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு. இப்போ நம்ம நினச்ச நேரத்தில் நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்தே அந்த ஐஸ் கட்டி எடுத்து போட்டு இந்த ஜூஸை குடிக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஐஸ் கட்டி அப்படின்னா என்ன இந்தியாவில் யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஐஸ் கட்டி எப்படி இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கும், அது வரும்போது அதை சுற்றி என்னென்னலாம் நடந்திருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஒரு 187 வருஷத்துக்கு பின்னால் ட்ராவல் பண்ணி போகணும். என்னடா இவன் 187 வருஷம் பின்னோக்கி பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? நம்ம போய் சேர வேண்டிய இடத்துல ரீச் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு. ஈஸியாக கரைஞ்சி போகிற இந்த ஐஸ்கட்டிக்கு பின்னால் கரையாத ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்மளோட ரைட் ஃபார் ப்ரைட் சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயம் உங்களை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் பல பேருக்கு ஒரு புதுசான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி நான் படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்குமே இது ரொம்ப புதுமையாக இருந்தது, ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஏன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் கடந்து போகிற இந்த ஒரு இடத்துக்கு பின்னால் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கா, அண்டு நம்ம ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த ஐஸ்கட்டிக்கு பின்னால் இப்படி ஒரு வரலாறு இருக்கா அப்படின்றது எனக்கு அதை படிக்கும் போதே வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாகவும் ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்தது. ஸோ நான் அப்போவே முடிவு பண்ண இதை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லிவிட்டு, அதுக்காக தான் இந்த முயற்சி. எனக்கு கிடைச்ச அதே சுவாரஸ்யம் உங்களுக்கும் நான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரைட் ஃபார் ப்ரைட் சீரியஸோட முதல் வீடியோ த ஸ்டோரி ஆஃப் ஐஸ். நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. இது விவேகானந்தர் இல்லம்னு சொல்லுவாங்க. பல வருஷங்களுக்கு முன்னால் இது ஐஸ் ஹவுஸ் அழைக்கப்பட்டது. இந்த ஐஸ் கட்டியோட வரலாறுல மிக முக்கியமான பங்கு வகிக்கிற பில்டிங் இது. 1842 இந்த இடத்துல இருக்க இந்த ஒரு பில்டிங், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள், நிறைய விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் இல்லத்துக்கு வந்திருக்கோம். என்னடா ஐஸ் கட்டியோட வரலாறுன்னு சொல்லிட்டு விவேகானந்தர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு பார்க்குறீங்களா? ஸோ இந்த பில்டிங் ஒரு காலத்தில் வந்து ஐஸ் ஹவுஸ்னு வந்துட்டு மக்கள் அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்னுமே இந்த பில்டிங் அமைஞ்சிருக்க இடம் வந்து ஐஸ் ஹவுஸ்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஐஸ் கட்டியோட வரலாறு, இந்த விவேகானந்தர் இல்லம் அண்ட் ஐஸ் ஹவுஸ், இந்த மூணுத்துக்குமே ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ இந்த மூணுத்துக்கான கனெக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம வந்து ஃபிரெடரிக் டியூடர் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஃபிரெடரிக் டியூடர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பாஸ்டன் அப்படின்ற ஒரு சிட்டியில் வாழ்ந்த ஒருத்தர். ஸோ அவர் வந்துட்டு 1830 வந்துட்டு பனிக்காலங்களில் நேச்சுரலாகவே உறைஞ்சி போகிற அந்த ஏரிகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஐஸ் கட்டிகளை வெட்டி எடுத்து அதை வச்சு வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி முதல்ல இன்றைக்கி நம்ம வெஸ்ட் இண்டீஸ்னு சொல்கிற மேற்கிந்திய தீவுகளுக்கு வந்து அமைச்சிருக்காரு. ஐஸ் கட்டிகளை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுற எந்த ஃபெசிலிட்டியுமே அப்போ கிடையாது. அப்போ வந்து பக்கோல் அந்த மாதிரி விஷயங்களை சுற்றி அவர் வந்துட்டு அதை மேற்கிந்திய தீவுகளுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஸோ 100 டன் அவர் அங்கேருந்து ஏற்றுமதி பண்ணி அமிச்சாருன்னா அது மேற்கிந்திய தீவுகளில் போய் ரீச் ஆகும்போது வெறுமே 20 டன் தான் வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வியாபாரம் அந்தளவு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு ஆகலை. அவர் வந்துட்டு ஒரு $2 லட்சம் அமெரிக்கன் கடன் வந்துட்டு அவருக்கு வந்தது அந்த பிஸ்னஸ் மூலயமா. ஸோ அப்படி ஒரு நஷ்டத்துலேருந்து அவர் மீள முடியாமல் அந்த பிஸ்னஸை வந்துட்டு அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். மறுபடியும் அவர் வந்துட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணது 1833. அதுக்கு அவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவரோட ஃப்ரெண்ட் சாமுவேல் அப்படின்றவர் தான். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் இந்தியாவோடு அப்போ வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து கிளிப்பர் டஸ்கானி அப்படின்னு ஒரு ஷிப்புமே வச்சுருந்தார். அந்த காலகட்டங்களில் இந்தியாவுக்கு நிறைய பொருட்கள் இறக்குமதி ஆகலை. நம்ம வந்து நிறைய பொருட்கள் இந்தியாவிலேருந்து வெளியே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதன் காரணமாக இந்தியாவுக்கு கப்பல்கள் வரும்போது காலியாக தான் வரும், வந்து இங்கே இருக்க பொருள்கள்லாம் ஏற்றிக்கிட்டு தான் போகும். அப்போ வந்துட்டு இந்த கிளிப்பர் டஸ்கான் என்ற கப்பல் அமெரிக்காலேருந்து காலியாக தான் வரும்.
ஸோ அதை வந்துட்டு டியூடர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அந்த காலியாக வர கப்பல்களில் 1833 வருஷம் 150 டன் ஐஸ் கட்டிகளை வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறார் அந்த கப்பல் மூலயமா. அது வந்துட்டு செப்டம்பர் 14, 1833 கொல்கட்டாவில் வந்து ரீச் ஆகுது. ஸோ இந்த நாள் வந்துட்டு இந்தியாவில் ஐஸ் கட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான வரலாற்று ஒரு அடித்தளம்னு சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் முதல்ல இந்திய மக்கள் ஐஸ் கட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தையே பார்க்குறாங்க. இதை பற்றி அப்போருந்து நியூஸ் பேப்பர்ஸுமே வந்துட்டு பெருமையாக எழுதியிருக்காங்க. ஏன்னா மக்கள் அதை வந்து ரொம்ப விசித்திரமாக பார்த்தாங்க. ஸோ அது வந்து அந்த துறைமுகத்தில் ரீச் ஆகும்போது அதை போய் தொட்டு பார்த்து அது அவ்வளோ சில்லுன்றிருக்கு விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப வியந்து பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அதில் எழுதியிருக்காங்க. இந்த பிஸ்னஸ் இந்தியாவில் ஃபெடரிக் டியூடருக்கு வந்துட்டு அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே வந்து பெருசாக போச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்தது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி. ஸோ அப்போ இங்கே இந்தியாவில் வந்துட்டு செட்டில் ஆகிற பிரிட்டிஷ் பீப்புளுக்கு வந்துட்டு நம்மளோட கிளைமேட் கண்டிஷன்ஸ் வந்து அந்தளவு செட் ஆகாது. ஸோ அப்படி இருந்து அந்த இந்த சூடை வந்து தாங்க முடியாமல் இருந்த அவங்களுக்கு இந்த ஐஸ் கட்டியோட வரவு வந்துட்டு ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். இதுக்கு வந்து அப்போ இருந்த பிரிட்டிஷ் கவர்னருமே வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐஸ் கட்டிகள் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ள நுழையும் போது அதுக்கான சுங்க வரியை கூட அவர் கேன்சல் பண்ணார், கஸ்டம்ஸ் டியூட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ கஸ்டம்ஸ் டியூட்டியே பே பண்ணாமல் வந்து ஃபெடரிக் டூடர் ரொம்ப ஈஸியாகவே இந்தியாவுக்குள்ளே இந்த ஐஸ் கட்டிகளை கொண்டு வந்தார். ஸோ அவர் கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப அமோகமாக நடந்துகிட்டு இருக்கு. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு ப்ரைஸ் நிர்ணயம் பண்ணுறாங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 450 கிராம் ஐஸ் கட்டிக்கு வந்துட்டு 25 பைசா வந்து விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. 1833 25 பைசா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அமௌண்ட், யாராலையுமே சாமானிய மக்களால் அதை வந்து வாங்கவே முடியாது. ஸோ இது வந்து ஒரு பணக்காரங்களுக்கே உண்டான ஒரு பொருளாக தான் பார்க்கப்பட்டது. அது தவிர இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, உங்கள் கிட்டே பைசா இருந்தாலும் நீங்கள் போயிட்டு கடையில் அதை வாங்க முடியாது. ஐஸ் கட்டியை உங்களுக்கு ஒரு டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த ஐஸ் கட்டியவே உங்களுக்கு வந்துட்டு சேல் பண்ணுவாங்க. இது வந்துட்டு நம்ப முடியாத ஒரு விஷயம், பட் ஆனால் இது உண்மை. இதுக்கு மிகப்பெரிய சாட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1834 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் மேலே. அவர் வந்துட்டு மெடிக்கல் பர்பஸ் அப்படின்னு ஐஸை வாங்கி பர்சனல் யூஸ்க்கு வந்துட்டு அதை யூஸ் பண்ணியிருக்கார். அதனால் அவர் மேலே கேஸ் போட்டு அவர் இதுக்காக சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் வந்த புக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப ஒரு ஆடம்பர பொருள், ஒரு சாமானிய மக்களுக்கு எட்டாத ஒரு விஷயமாக தான் வந்து இந்த ஐஸ் கட்டியே இந்தியாவில் இருந்திருக்கு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த பிஸ்னஸ் அதிகமாக லாபம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபெடரிக் டியூடருக்கு. அவரோட இந்த பிஸ்னஸை இந்தியாவில் மற்ற இடங்களுக்குமே எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணுறாரு. அதுக்காக அவர் சூஸ் பண்ண இடம் தான் இன்றைக்கி இருக்க மும்பை அண்ட் இந்த சென்னை. ஸோ சென்னையில் 1842 இப்போ நான் உட்காந்துருக்க இந்த பில்டிங்கை வந்துட்டு ஃபெடரிக் டியூடர் வந்து கட்டுறாரு. அப்போ கட்டும்போது இந்த பில்டிங்கோட பேர் வந்து ஐஸ் ஹவுஸ். ஏன்னா அவர் வந்து இது வந்து கடலுக்கு இன்னுமே கொஞ்சம் பக்கமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த காலத்தில். ஸோ கப்பல் மூலமா வர ஐஸ் கட்டிகளை ஈஸியாக வந்துட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த பில்டிங் அவர் இங்கே கட்டுறாரு. ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு அதுக்கப்புறமா இங்கேருந்து அதை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பில்டிங்கோட வாசலில் ஒரு பெரிய கிளாஸ் பாக்ஸை வச்சு அதில் ஒரு மிகப்பெரிய ஐஸ் துண்டியுமே வந்து மக்கள் பார்வைக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கமாக போகிற மக்கள் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள் வந்து க்யூவில் நின்று இங்கே ஐஸ் கட்டி வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அமோகமாக இந்த வியாபாரத்தை அவர் நடத்தியிருக்காரு இந்தியாவில். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 1833 வரைக்கும் 2 லட்சம் அமெரிக்கன் டாலர் கடத்தோட இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண ஃபெடரிக் டியூடர் ஒரு வருஷமும் 2 லட்சம் அமெரிக்கன் டாலர்கள் லாபம் மட்டுமே இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 49 வருஷம் தொடர்ந்து சம்பாதிச்சிருக்காரு. அதுவும் சென்னையிலிருந்து மட்டும் 40 வருஷம் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தளவுக்கு கொடி கட்டி பறந்திருக்காரு ஃபெடரிக் டியூடர். அவரை மக்கள் செல்லமாக ஐஸ் மகாராஜான்னு கூட அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபெடரிக் டியூடரோட பிஸ்னஸ் 1882 முடிவுக்கு வருது. அவரோட பிஸ்னஸ் இந்தியாவில் முடிவுக்கு வர்றதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால் ஐஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்க 1878 செயற்கை முறையில் ஐஸ் கட்டி தயாரிக்க முடியும் அப்படின்னு நிரூபித்து அதுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃபெடரிக் டியூடரோட பிஸ்னஸ் டல்லாக ஆரம்பித்து 1882 முழுமையாக வந்துட்டு அவரோட பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ 1882 ஃபெடரிக் டியூடரோட பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா அவர் இந்த பில்டிங் என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது, அந்த காலத்தில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்தவர் பிலிகிளி ஐயங்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவர் வந்து இந்த பில்டிங்கை ஃபெடரிக் டியூடர்கிட்டேருந்து வாங்கி அவரோட வீடாக மாற்றி இங்கே வந்து அவர் குடியிருக்க ஆரம்பிக்கிறார். பிலிகிளி ஐயங்கார் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய விவேகானந்தரோட சீடர். விவேகானந்தர் சிக்காகோவில் அவரோட ஃபேமஸான உரையை நிகழ்த்திட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அவர் விவேகானந்தர்கிட்ட வந்துட்டு நீங்கள் இங்கே தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. விவேகானந்தரும் அதை ஏற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பில்டிங்கில் தங்கி ஒரு 7 நாள் ஒரு மிகப்பெரிய உரையை வந்துட்டு நிகழ்த்துறாரு.
ஸோ அதுக்கப்புறமா 1906 வரைக்கும் பிலிகிரி ஐயங்கார் இங்கே வாங்குறாரு. 1906 அவரோட முடிவுக்கு பின்னாடி விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து இந்த வீட்டை வந்துட்டு வாங்கி அவருமே இங்கே வந்து குடியிருக்காரு. ஸோ 1917 வரைக்கும் அவர் இந்த வீட்டில் இருந்திருக்காரு. 1917 கவர்மெண்ட் வந்து இந்த வீடை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு பிராமண விதவைகளோட தங்குமிடமாக இதை வந்துட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ 1963 வரைக்கும் இந்த இடம் வந்துட்டு பிராமண விதவைகள் தங்குமிடம் அப்படின்னு தான் இருந்தது. 1963 விவேகானந்தரோட 100 விழாவை முன்னிட்டு இந்த இடத்த வந்துட்டு விவேகானந்தர் இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு இந்தியாவுக்கு ஐஸ் கட்டியோட வரவு, ஸோ அதை சுற்றி நடந்த நிகழ்வுகள், அந்த வரலாறு உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்குமே இது ரொம்ப பிரமிப்பாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம வந்துட்டு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்ற ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியாக நம்ம கிடைக்கிற ஒரு விஷயம் ஐஸ் கட்டி இன்றைக்கி தெரியல. பட் இது வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. இதை சுற்றி இவ்வளோ பெரிய ஒரு பிஸ்னஸ் நடந்திருக்கு. இது எல்லாமே வந்து தெரிஞ்சிக்கும் போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இதை வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நான் தெரியப்படுத்தணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இந்த ஐஸ் கட்டியோட வரலாறுக்கும், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்க விவேகானந்தர் இல்லத்துக்கும், ஏன் இந்த இடத்த வந்து ஐஸ் ஹவுஸ்னு மக்கள் சொல்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி படிக்கும்போது எனக்கு கிடைச்ச அதே சுவாரஸ்யம் உங்களுக்கும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். வெறும் சுவாரஸ்யத்தையும் தாண்டி இந்த ஐஸ் கட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் தோணுது. ஸோ அதையும் நான் உங்களோட கண்டிப்பாக பேசி ஆகணுன்ற முடிவில் இருக்கேன். ஏன்னா இந்தியாவில் வந்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து 60களோட பிகினிங்கில் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 வருஷம் வரலாறு தான் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஐஸ் கட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமாக, அது ஒரு மிகப்பெரிய தேவையும் இல்லாமல் தான் இருந்தது நம்ம எல்லாருக்குமே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 60% மக்கள் இன்க்ளூடிங் மீன் வச்சுக்கோங்க, ஏசி இல்லாமல் நம்மளால் வந்து இருக்க முடியல. நம்ம வீட்டில், நம்ம வேலை செய்கிற இடங்களில், நம்ம ட்ராவல் பண்ணி போகிற பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்துலேயுமே நமக்கு ஏசி தேவைப்படுது. இந்த ஒரு 70 இந்த மனநிலை மாற்றம் நமக்கு எப்படி வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ வருஷமாக நம்ம வந்து வெறும் மோர், வீட்டில் பண்ணுற அந்த எலுமிச்சை ஜூஸ் இப்படி தான் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அப்புறமா ஸோ நம்மளுடைய மனநிலை வந்து ரொம்ப ஒரு பெருமளவு வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். நம்மளோட இந்த ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டு அந்த ஃப்ரெடரிக் டியூடர் அன்னைக்கு ஐஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்தியாவுக்கு கொண்டு வந்தது ஒரு பிகினிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போடுங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் வேறு ஏதாவது ஒரு இடங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நிறைஞ்ச இடம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணி எல்லாருக்குமே நான் கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ அந்த இடங்கள் வந்துட்டு நல்லா இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம அந்த இடங்களையுமே வந்து கூட போயிட்டு கவர் பண்ணுவோம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன், பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி பிடிச்சிருந்துருந்தால் மறக்காமல் வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயுமே வந்துட்டு ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள் பிடிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அண்ட் கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து ரீச் ஆகும். ஸோ ஐ வில் மீட் யூ கேஸ் அண்ட் அனதர் வீடியோ. அண்டில் தென் இஸ் பை பை ஃப்ரம் கிருபா. கீப் ரைடிங் அண்ட் கீப் லேர்னிங் கேஸ். பை.